மம்தா பானர்ஜி அவர்களுடைய வாழ்விலே வந்து ஒரு நடிப்பா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ராகுல் காந்தி யாருங்க? அவர் ஒரு குழந்தைங்க. அவரு இந்த நாட்டை பத்தி என்ன தெரியும்? இந்த நாட்டை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தூக்கு போட்டு சாவடிச்சிருக்கிறாங்க வெஸ்ட் பங்காளத்துல. மனித உரிமை மீறல்கள் அங்க இருக்குது. தேர்தல் முடிவு வெளிவந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாவட்டத்துல கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டது. ஆனா பாரதிய ஜனதா வெற்றின்றது அப்படி கிடையாது. உழைச்சிருக்கிறோம். பாரத பிரதமர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஒவ்வொரு இல்லங்கள் தேடி கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இன்னைக்கு அங்க இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுதுன்னா அது ஒரே காரணம் இந்த குண்டர்கள் ஆட்சி, மம்தா பானர்ஜியோடைய ஆட்சி தான். எங்க பப்புங்க அவரு, எங்க தமிழ்நாட்டுல ஒரு பப்பு இருக்கிறாரு. இவர் தேசிய பப்பு. அவர் ஒரு ராஜ வம்ச பரம்பரைங்க. அவங்க தாத்தா யார் தெரியுமா? அவங்க அப்பா யார் தெரியுமா? அவங்க ஆயா யார் தெரியுமா? அப்படிதான் அவங்களுடைய வரலாறு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி மாதிரியோ, அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரியோ, அல்லது வந்து எல்கே அத்வானி மாதிரியோ, இன்னைக்கு மாநில தமிழகத்தில் இருக்கிற அண்ணாமலை போரியோ சுயமா உருவாகி மக்கள் சேவை செய்து மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற முடியாதுங்க சார். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீர்னு வந்து நெத்தியில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் சமயத்தில் இது அரசியல் டிராமான்னு சொல்லி சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? என்னுடைய பேர் வந்து வெங்கடேஷ். நான் டி நகர்லேருந்து பேசுகிறேன். மம்தா பானர்ஜி அவர்களுடைய வாழ்விலே வந்து ஒரு நடிப்பாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிந்து வந்து தான் வந்து திருமலா காங்கிரஸ்ன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அவங்க இயக்கத்தை ஆரம்பித்த காலத்தில் வந்து மேற்கு வங்கத்தில் நந்தி கிராமன்ற ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுத்தாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக நின்னது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான், அன்னைக்கு வாஜ்பாய் ஐயா தலைமையில். இன்றைக்கி வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு உலகத்தில் நடித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவங்க ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் மாதிரி அவங்களுடைய செயல்பாடு தெரியல. போன எலெக்ஷனில் கூட அவங்க வந்து ஏதோ கால் துண்டு கட்டு போட்டுக்கிட்டு எலெக்ஷனை சந்தித்தாங்க. மக்கள் கொஞ்சம் ஏமாந்து அவங்களுக்கு வாக்களிச்சுட்டாங்க. ஆனால் அந்த வெற்றி இந்த வாட்டி பெற முடியாது. அவங்க மேற்கு வங்கத்தில் அவங்களால பெறவே முடியாது. ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி முடித்து கொண்டார்கள். மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. அவங்க கட்சி சார்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் பதவியில் உள்ள ஒரு நிர்வாகி அந்த மாவட்டம் முழுமையாக தான் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே ஏழை எளிய பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்கிற நிலப்பரப்பை தன்னுக்கிட்ட எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. பாதுகாப்பு இல்லாத பெண் முதலமைச்சராக இருந்து கொண்டு இருக்கிற மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்களுடைய நிலம் உடைமைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவர்கள் தேடப்படும் குற்றவாளி. கொல்கட்டா உயர்நீதிமன்றம் இந்த கேஸை சிபிஐ ஒப்படைகள் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் மாறிச்சு. அங்கே வந்து பெண் தான் முதலமைச்சர், ஆனால் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். மனித உரிமை மீறல்கள் மீறப்பட்டிருக்கிறது. மனித உரிமை ஆய்வாளர்கள் அந்த மாவட்டத்துக்குள்ளே போக முடியலைங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வழக்கில் வெற்றி பெற்று தான் ஒரு மனித உரிமை ஆவலர்களோ பாரதிய ஜனதா ஒரு எம்பிக்களோ ஒரு கமிஷனர்களோ உள்ளே போய் பாதிக்கப்பட்ட மக்களை இன்றைக்கி வந்து சந்திக்க முடியுது. இன்றைக்கி அங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுதுன்னா அது ஒரே காரணம் இந்த குண்டர்கள் ஆட்சி, மம்தா பானர்ஜியோடைய ஆட்சி தான். இப்போ தேர்தலுக்கு முன்னாடிய கருத்து கணிப்புகள்லாம் வருது. பாஜக வந்து அதிகமான லீடிங்கில் இருக்கிற மாதிரி வருது. எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக மேற்குவங்கத்தில்? உழைப்புங்க. கிட்டத்தட்ட வந்து 15-20 ஆண்டு காலம் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுடைய உழைப்பு, பல 1000 தொண்டர்களோட உழைப்பு வந்து உயிரை கொடுத்துருக்குறோம். வெஸ்ட் பெங்காலில் வந்து சும்மா வந்துடல. வெஸ்ட் பெங்காலில் வந்து பாரதிய ஜனதா ஆட்சி வந்து கட்சி வந்து வெற்றி பெறுது, முன்னிலை பெறுதுன்னா சும்மா பெறல. வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தூக்கு போட்டு சாவடிச்சிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலத்தில். மனித உரிமை மீறல்கள் அங்கே இருக்குது. ஆட்சி அதிகாரத்திற்கிற ஒரு எம்எல்ஏ எம்பிகளே அங்கே வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க. தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாநிலத்தோட உயிர் பலி என்னன்னு பாருங்க. சாதாரண ஒரு சட்டமன்ற தேர்தல், இப்போ முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவு வெளிவந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாவட்டத்தில் கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா வெற்றின்றது அப்படி கிடையாது. உழைச்சிருக்கிறோம். பாரத பிரதமர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஒவ்வொரு இல்லங்கள் தேடி கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அதோடைய பிரதிபலிப்பு தான் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா வெற்றியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு மக்கள் வாக்களிக்கிறார். ராகுல் காந்தி வந்து தன்னுடைய பயணத்தை வந்து இன்னும் பாரத் ஜோ யாத்திரை வந்து நிறைவு செய்ய போகிறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுதுன்னு பார்க்குறேன். எங்க பப்புங்க அவரு, எங்க தமிழ்நாட்டில் ஒரு பப்பு இருக்கிறாரு. இவர் தேசிய பப்பு. எங்க ராகுல் காந்தி இத்தாலிக்கு 6 மாதம், அமெரிக்காவுக்கு 4 மாசம், வங்காளதேசத்துக்கு 4 மாசம், வருஷத்து 5 வருட ஆட்சியில் 4.5 வருஷம் ஃபுல்லாக வெளிநாடாக சுற்றக்கூடாது. என் நாட்டை பற்றி இன்னொரு நாட்டில் போய் உக்காந்துட்டு பேசக்கூடாது. நீ ஒரு நாட்டின் குடிமகனாக இருந்தால் அந்த நாட்டின் வாக்காளர்களை சந்தித்து நீ குறை சொல்லணும்.
அந்த மக்களை வெற்றி பெறணும். நீங்க போய் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு தேச விரோதிகள் இந்தியாவுக்கு எதிராக குண்டு வைப்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா எப்படிங்க முடியும்? ராகுல் காந்தி யாருங்க? அவர் ஒரு குழந்தைங்க. அவர் இந்த நாட்டை பற்றி என்ன தெரியும்? இந்த நாட்டை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு ராஜ வம்ச பரம்பரைங்க. அவங்க தாத்தா யார் தெரியுமா? அவங்க அப்பா யார் தெரியுமா? அவங்க ஆயா யார் தெரியுமா? அப்படிதான் அவங்களுடைய வரலாறு. அவங்க ஒரு வரலாறு, அவங்க மேலேயே ஒரு சட்டை போட்டிருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. அவங்க இன்னொரு சட்டையை போட்டுக்கிட்டு தான் அவங்க வருவாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி மாதிரியோ, அடல் பிகாரி வாஜ்பாய் மாதிரியோ, அல்லது வந்து எல்கே அத்வானி மாதிரியோ, இன்னைக்கு மாநில தமிழகத்தில் இருக்கிற அண்ணாமலை போரியோ சுயமாக உருவாகி மக்கள் சேவை செய்து மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற முடியாதுங்க. இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடியாக ஒரு பேக்கேஜ் இருக்கும். ரெயின் கோட்டு மழை வந்தால் எப்படி கோட்டு போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி அவங்களால வெற்றி பெற முடியாதுங்க. என்ன ஜோடா ஏற்றுற, என்னத்தை இங்கே சாதித்தாங்க அவங்க? 10 வருஷம் பாராளுமன்றத்தில் அவங்களோட எண்ணிக்கை என்ன? போன 5 ஆண்டில் அவங்க எண்ணிக்கை என்ன? இப்போ இருக்கிற 5 ஆண்டில் எண்ணிக்கை என்ன? வர 5 ஆண்டில் அவங்களோட எண்ணிக்கை என்ன? ராகுல் காந்தி வந்து ஒரு பப்பு குழந்தைங்க. அவர் ஒரு குழந்தை. அவரெல்லாம் வந்து மக்கள் மன்றத்தில் மக்கள் சேவை செய்ய முடியாது, மக்கள் அவரை அங்கீகரிக்க மாட்டார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிருச்சு. பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அரசியல் சூழல்? தமிழக அரசியல் சூழ்நிலை நிஜமா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வயசாகுது. இந்த பாராளுமன்ற தேர்தல் தான் சரியான ஒரு தேர்தல் என்று தமிழகத்துக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொள்ளையடிச்ச கூட்டமெல்லாம் ஒரு பக்கம், ஏற்கனவே கொள்ளையடித்து முடித்தது ஒரு பக்கம். இதுதான் எதிர்கட்சிகளுடைய தமிழ்நாட்டில் கூட்டணி, ஆளுங்கட்சி முன்னாள் ஆண்ட கட்சின்னு. ஆனால் முழுமையாக 20-50 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தாலும் ஒரு தலைவர்கள் மீதும் ஒரு வழக்கு இல்லாத அப்பழுக்கற்ற கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில். நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் மீது எதையாவது சொத்துக்குவிப்பு வழக்கோ, கற்பழிப்பு வழக்கோ, நில அபகரிப்பு வழக்கோ, ஊழல் வழக்கோ, ஏதாவது ஒரு வழக்கால் இந்த தலைவர் சிறை சென்றிருக்கிறார் என்ற வரலாறு இருக்குதா? நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் எடுத்து பாருங்கள். இதுவே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி மேடையை எடுத்து பாருங்கள். அனைத்து இந்திய முன்னாள் முதல்வர்களுடைய மேடைகளையும் எடுத்து பாருங்கள். எல்லார் மீது சொத்துக்குவிப்பு வழக்கு, நில அபகரிப்பு வழக்கு, பாலியல் வழக்கு, தொழிலாளர்களை கொல்லப்பட்ட வழக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இன்று பாரத தேசம் முழுவதும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தமிழகத்திலும் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட்ட 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா தலைமை தாமரை சின்னத்தில் கட்டாயம் வெற்றி பெறும். இது வந்து நாங்கள் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை. 10 ஆண்டு காலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் எண்ணற்ற பல திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி வடிவமாக தான் மேலும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வாக்காளர்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். மீண்டும் தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். சில மாற்றங்களை நாம் உருவாக்க வேண்டும். நாம் கட்டுகின்ற வரிப்பணம் முழுமையாக நமது வாரிசுகளுக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் மீண்டும் வர வேண்டும் என்றால் நாம் கட்டாயம் இந்த வாட்டி தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட்ட 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதாவும் அந்த அங்கம் வகிக்க கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் தமிழக மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒரு ஆட்டோ தொழிலாளியாக நான் இந்த பொதுமக்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன்.